Hello everyone, welcome to Kokul Tech. நாம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் people's pay app பத்தி தான் பார்க்க போறோம். people's pay app வந்து என்ன மாதிரி register பண்ணி யூஸ் பண்றது, அதோட யூசேஜ் என்ன என்ற full detailயும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போக முதல் இன்னொரு முக்கியமான விஷயம், கோகுல் டெக் யூடியூப் சேனல் வந்து இன்றைக்கு 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ எல்லாருக்கும் பெரிய ஒரு நன்றியை வந்து சொல்லிக்கொண்டு வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸுக்குள்ள வந்து நாம் 15,000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு தான் ஒரு சேனலை வந்து பிடிச்சி அதோட சில விஷயங்களை வந்து எடுத்து அந்த சேனல் வந்து எந்தளவுக்கு நம்பிக்கையாக இருக்குதோ அந்தளவுக்கு வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோகுல் டெக்கை விட இன்னும் சின்ன சின்ன சேனல் வச்சுருக்கிறவங்க வந்து உங்களோட நம்பிக்கையை வந்து கைவிடாமல் உங்களோட வீடியோஸை வந்து நீங்கள் உண்மையாகவே போட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதை விட வேறு லெவலில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. ஸோ எனக்கும் வந்து நான் சரியாக இருந்ததுனால இந்தளவுக்கு வந்து நான் ரீச் ஆக முடிஞ்சது. என்னால் நம்மளோட அடுத்த படி வந்து 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ். நான் நினைக்கிறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்தில் வந்து ஒரு 20,000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களும் வந்து அதிகமாக தான் இருக்காங்க. அதோட ஒரு சிலர் வந்து சேனலை வந்து திசை திருப்புறவங்களும் வந்து இருக்காங்க. ஸோ நான் சில சில கமெண்ட்டில் வந்து கவனிச்சிருந்தேன் ஒரு சிலரை. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு பிரச்சனை வரும். நீங்கள் வந்து ஒரு சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து எதிரி கூட இருப்பேன். ஸோ யாரையுமே நீங்கள் பொருட்படுத்தாமல் உங்களோட வீடியோவை உங்களோட ஓன் கண்டென்ட்டில் வந்து க்ரியேட் பண்ணி உங்களோட வேலையை வந்து நீங்கள் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. இதுதான் என்னால் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொரு சின்ன யூடியூபர்ஸுக்கும். ஸோ கோகுல் டெக்குக்கு வந்து இன்றைக்கு 15K மெம்பர்ஸ் வந்து சேர்ந்துருக்காங்க யூடியூப் சேனலில். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னு சொன்னால் பேபால் அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட்டை வந்து பேங்க்குக்கு டிரெக்டாக வித்ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ அதோட பேமெண்ட் ப்ரூஃபும், அடுத்தது வந்து அதுக்கு முதல் போட்ட ஒரு ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃபும் வந்து அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்குறவங்க அந்த வீடியோ பார்த்துக்கொள்ளுங்கள். அந்த வீடியோ லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ பார்க்க போகிற விஷயம், ஒரே ஒரு ப்ரோ வந்து கேட்டிருந்தார் பீப்புள்ஸ் பேயை பற்றி போட சொல்லி. ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ அவருக்காகவும். இந்த பீப்புள்ஸ் பேயை வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணுறது, எப்படி இதை போயிட்டு ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஆப்போட எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பீப்புள்ஸ் பே, இந்த ஆப்பை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஆப் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இதுக்கு வந்து எலோ கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து சூஸ் யுவர் ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ். உங்களுக்கு வந்து என்ன லாங்குவேஜ் வந்து தேவையோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து இங்கிலீஷ்லேயே விட்டுட்டு கண்டினியூ கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் தமிழ் லாங்குவேஜும் வந்து சூஸ் பண்ணி எடுக்கலாம். ஓகே, நான் இங்கிலீஷ்லேயே விட்டுட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கொடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கௌண்ட் இருக்கிறவங்க வந்து நீங்கள் லொகின் பண்ணலாம், இல்லாதவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லொகின் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்டர் பட்டன் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, இப்போ வந்து இதில் பாருங்கள், ஆட் ஆல் யுவர் பேங்க் அக்கௌண்ட் டு பீப்புள்ஸ் பே. பீப்புள்ஸ் பேயில் வந்து நீங்கள் எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டை கொடுத்தது பாருங்கள். அடுத்தது வந்து இன்ஸ்டன்ட் பேமெண்ட் அண்ட் பயோமெட்ரிக் ஆத்தரைசேஷன். ஸோ இதுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே நீங்கள் செட் பண்ணலாம். பேமெண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணலாம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி. அடுத்தது பாருங்கள், பில்லை வந்து பே பண்ணுறதுக்கு இந்த பீப்புள்ஸ் பே ஆப்பை வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபோனுக்கு வந்து ரீலோட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி மணியை வந்து சென்ட் பண்ணுறதுக்கும் வந்து இந்த பீப்புள்ஸ் பே ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து சேஃபானதும் ட்ரஸ்டானதும் இந்த ஆப்புன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், சிம்பிள் கேஷ் மேனேஜ்மெண்ட். அதோட மணியை வந்து கியூஆர் கோட் மூலமாகவும் இங்கே அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு, ஓகே, கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், ப்ரொசீட் பட்டன் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், இதை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நிக் நேம், அதாவது உங்களோட நேமை வந்து கொடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து என்ஐசி நம்பர், உங்களோட ஐடி கார்டு நம்பர். அதுக்கு அடுத்தது வந்து
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்களோட கோடை வந்து கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக உங்களோட பீப்புள்ஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தான் கொடுக்க வேணும். இல்லைன்னு சொன்னால் பீப்புள்ஸ் பேங்கோட கிரெடிட் கார்டு டீட்டெயிலை வந்து கொடுக்கலாம். நான் வந்து பை அக்கௌண்ட்டு வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்னோட பீப்புள்ஸ் பேங்கோட அக்கௌண்ட் நம்பரை வந்து இந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை வந்து கொடுக்குறேன். கொடுத்ததும் வந்து ஒன் டைம் பாஸ்வேர்ட் உங்களோட மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை கொப்பி பண்ணி இந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ண வேணும். 6-digit நம்பர் கொடுத்ததும் பாருங்கள், ப்ரொசீட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ண வேணும். ஸோ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டை போடுறது நல்லது. என்னென்னு சொன்னால் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு தான் இதை மேனேஜ் பண்ணுறீங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டாக போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, மேலே வந்து பீப்புள்ஸ் பே ஐடி தந்திருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் கவனமாக வச்சுருங்க. ஓகே, மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் கட்டாயம் இதில் செட் பண்ண வேணும். ஸோ என்னோட ஒரு ஃபோட்டோவை வந்து இதில் செட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள், நெக்ஸ்ட் பட்டன் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நீங்கள் கொடுத்த அதே பாஸ்வேர்டை திரும்பவும் இந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு லொகின் கொடுங்க. ஓகே, லொகின் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்டும் வந்து நீங்கள் இதில் கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஃபேஸ் ஐடியும் வந்து கொடுக்கலாம். உங்களோட ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்கலாம். ஃபேஸ் ஐடியும் இருந்துச்சுன்னு சொன்னால் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃபேஸ் ஐடி கொடுக்கலாம். ரெண்டில் வந்து ஏதாச்சும் ஒன்றை வந்து செட் பண்ணலாம். நான் வந்து என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டை எனேபிள் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதில் எனேபிள் இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து பயோமெட்ரிக், அடுத்தது வந்து பின் லொகின். பின் நம்பர் கொடுத்தும் நீங்கள் லொகின் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் பயோமெட்ரிக், அதாவது உங்களோட ஃபேஸ் ஐடி இல்லைன்னு சொன்னால் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தும் நீங்கள் லொகின் பண்ணலாம். ஸோ நான் வந்து பயோமெட்ரிக் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயோமெட்ரிக் லொகின் வந்து எனேபிள் ஆகியிருக்கு. ஸோ நான் ஓகே பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் பேக் பண்ணுறேன். இந்த டாப்அப் பண்ணுறது வந்து இந்த ஆப்புக்கு வந்து நாம் டாப்அப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து இந்த ஆப்புக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த டாப்அப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், கீழே வந்து வில் பேமெண்ட்னு சொல்லியிருக்கு, சென்டரில் இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இது வந்து உங்களோட இந்த ஆப்பிலேருந்தும் பே பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களோட பீப்புள்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேருந்தும் பே பண்ணலாம். ஸோ பாருங்கள், பே ஃப்ரம்ன்றதில் வந்து கார்டு நம்பரை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு ஏன்னு சொன்னால் கார்டு நம்பருக்கு நான் 900 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ அக்கௌண்ட்டில் வந்து என்னோடய வேறு பேலன்ஸ் இருக்குது, அதை வந்து அப்படியே வச்சுக்கொண்டு இந்த கார்டு மூலமாக தான் பேமெண்ட் செய்ய போகிறேன். ஸோ கீழே பாருங்கள், ரெண்டாவது பாக்ஸில் வந்து பே டூ, எதுக்கு வந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்குது. ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணி நியூ பேமெண்ட்டை வந்து கிளிக் பண்ண வேணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து பே பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் ஃபைனான்ஸ் பில், அதே மாதிரி ஃபியூவலுக்கான பில், அடுத்தது வந்து கவர்மெண்ட், அடுத்தது வந்து இன்சூரன்ஸ் பேமெண்ட், அதெல்லாம் நீங்கள் வந்து இதில் பே பண்ணலாம். அதே மாதிரி லீஸ் பேமெண்ட், அடுத்தது வந்து டிவிக்கான பேமெண்ட் வந்து இதில் செய்யலாம். அடுத்து வந்து ஸ்டூடெண்ட் ஃபீஸ், அதுவும் வந்து இதில் பே பண்ணலாம். அடுத்தது வந்து டெலிகம்யூனிகேஷன், அதாவது லங்கா பெல், எஸ்எல்டிக்கு வந்து பே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பே பண்ணலாம். அதோட போட்ட பில்லும் வந்து இதில் போயிட்டு நீங்கள் பே பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், மொபைல் பேமெண்ட்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் பாருங்கள், பே ஃப்ரம்ன்றது வந்து என்னோடய கார்டையே நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், பே டூ இந்த இடத்துல வந்து நியூ பேமெண்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ கீழே பாருங்கள், சர்வீஸ் ப்ரொவைடர் என்னென்னு சொல்லி கேட்குது, டயலோக்கா, ஏர்டெல்லா, எடிசலாட்டா, ஹச்சான்னு சொல்லி. ஸோ அதை வந்து இதில் செலக்ட் பண்ணுவீங்க. நான் வந்து டயலாகாக கொடுக்குறேன். கொடுத்துட்டு பாருங்கள், மொபைல் நம்பர் கேட்குது, என்னோடய டயலாக் மொபைல் நம்பரையே டைப் பண்ணுறேன். அதையும் கொடுத்துட்டு அடுத்தது வந்து என்னோடய நேம், அதை வந்து கொடுக்குறேன். ஓகே, அடுத்தது வந்து எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லி கேட்குது. நான் வந்து 50 ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ அமௌண்ட்டில் வந்து 50 டைப் பண்ணிவிட்டு அடுத்தது பாருங்கள், ரீமார்க்கில் வந்து ரீலோடுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, அதையும் கொடுத்துட்டு கீழே பாருங்கள், சேவ் பேஜி ஃபார் ரீயூஸ், அதாவது இதில் இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் திக் பண்ணிங்கன்னு சொன்னால் திரும்ப வந்து இந்த டீட்டெயிலை வந்து ஆட் பண்ண தேவையில்லை. ஆட் பண்ண தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த கொடுத்த டீட்டெயில் வந்து சேவ் ஆகும். ஸோ திரும்ப வந்து ரீலோட் பண்ணும்போதும் நம்பர், அதோட வந்து நேம் வந்து இதில் நீங்கள் என்டர் பண்ண தேவையில்லை. ஸோ இதெல்லாம் சரி பார்த்துட்டு கீழே பாருங்கள், பேன்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ எல்லாமே சரியாக தான் இருக்குது, கன்ஃபார்ம் கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்ததும் என்னோடய மொபைலுக்கு வந்து 50 ரீலோட் சென்ட் ஆகியிருக்கும். ஸோ மேலேயும் வந்து மெசேஜ் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட ஃபோனுக்கு வந்து 50 வந்து நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆப் மூலம் நீங்கள் மொபைல் பேமெண்ட் வந்து செய்யலாம்,
ப்ரீலோட் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள் சென்ட் மணின்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் பே ஃப்ரம் என்னோட கார்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே, அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது பாருங்கள் சென்ட் மணி, வாலெட் ஐடிக்கும் வந்து மணி சென்ட் பண்ணலாம். கீழே வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு கீழே வந்து என்ன பர்பஸுக்காக சென்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி இந்த ரீமார்க்கில் வந்து நோட் ஒன்று போட்டுவிட்டு கீழே பாருங்கள் பே பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுற மூலமாக நீங்கள் இன்னொரு வாலெட்டுக்கு வந்து பேமெண்ட்டை சென்ட் பண்ணலாம். ஸோ வாலெட் ஐடி என்ன மாதிரி எடுக்கிறேன்னு சொல்கிறேன் இந்த ஆப்பில் போயிட்டு. ஓகே, இதில் பாருங்கள் ப்ரொஃபைலுன்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் பாருங்கள் வாலெட் ஐடி காட்டுது. ஸோ இது வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கான வாலெட் ஐடி. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் வந்து ஒரு வாலெட் ஐடி இருக்கும், அதை வந்து நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த வாலெட் ஐடிக்கு வந்து இவங்க இந்த பீப்புள்ஸ் பே ஆப்பிலேருந்து உங்களோட பீப்புள்ஸ் பே ஆப்புக்கு வந்து பேமெண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த வாலெட் ஐடி தான் இதில் இருக்கிற ரெண்டாவது இருக்கிற இந்த சென்ட் மணி இந்த இதில் போயிட்டு ஆட் பண்ணி பேமெண்ட்டை வந்து அவங்களோட பீப்புள்ஸ் பே ஆப்புக்கு வந்து சென்ட் பண்ணுறதுக்கான மெதட். ஸோ சென்ட் பண்ணதும் அவங்களோட ஆப்பில் வந்து இதில் பாருங்கள் என்னோடய ஆப்பில் வந்து 450 ரூபா இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் எவ்வளவு சென்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட ஆப்பில் வந்து இந்த இடத்துல அந்த சென்ட் பண்ண பேலன்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ ஆட் ஆகிற அதே நேரம் நீங்கள் ஹிஸ்ட்ரியும் வந்து பார்க்கலாம். கீழே பாருங்கள் ஹிஸ்ட்ரி பட்டன் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணுறது மூலமாக நான் வந்து 500 ரூபா என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தேன், அதே மாதிரி 50 ரூபா மொபைலுக்கு வந்து ரீலோட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரெண்டு பேமெண்ட்டும் வந்து இதில் வந்து காட்டுது. அடுத்தது வந்து நீங்கள் கார்டுக்கும் வந்து பேமெண்ட் பண்ணலாம், கார்டு பேமெண்ட் செய்யலாம், வேறு வேறு கார்டுக்கும் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதில் பாருங்கள் டொப்பப் பண்ணி சொல்லியிருக்கு, இது வந்து இந்த ஆப்புக்கு வந்து நீங்கள் பேமெண்ட்டை டொப்பப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து என்னோடய வாலெட்டில் வந்து வாலெட்டுன்னு சொல்கிறது இந்த பீப்புள்ஸ் பே ஆப்பை தான். ஸோ இந்த வாலெட்டில் வந்து எனக்கு 450 ரூபா இருக்குது. தேவைப்பட்டால் என்னோடய பேங்க் அக்கௌண்ட் அதாவது பீப்புள்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து இந்த பீப்புள்ஸ் பே வாலெட் ஐடிக்கு வந்து பேமெண்ட்டை வந்து நான் டொப்பப் பண்ணி வச்சுருக்கலாம். டொப்பப் பண்ணி வச்ச பேமெண்ட்டை வந்து நீங்கள் லைட் பில் கட்டலாம், அதே மாதிரி வாட்டர் பில், அப்போது நான் சொன்ன மாதிரி எல்லா பில் பேமெண்ட்டும் வந்து இந்த ஆப்பை வச்சுக்கொண்டே நீங்கள் செய்யலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். மூன்றாவது இருக்குது. ஓகே, இதில் பாருங்கள் பே ஃப்ரம் எதுலேருந்து பே பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்குது. நீங்கள் தேவைப்பட்டால் கூட பேங்க் அக்கௌண்ட்லேருந்தும் பே பண்ணலாம், அதே மாதிரி இந்த ஆப்பில் இருக்கிற கார்ட் மூலமாகவும் பே பண்ணலாம். நான் வந்து கார்ட் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பாருங்கள் பே டூ எதுக்கு வந்து பே பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்குது. இதில் பாருங்கள் நியூ பேமெண்ட்னு சொல்லியிருக்கு, இதை நீங்கள் இப்படியே விட்டுட்டு அடுத்தது பாருங்கள் பேங்க் கேட்குது. பேங்கில் வந்து நீங்கள் எந்த பேங்குக்கு வந்து பேமெண்ட்டை வந்து போடலாம், கமர்ஷியல் பேங்க் பிஎல்சி இதை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய கமர்ஷியல் பேங்குக்கான அக்கௌண்ட் நம்பரை வந்து இதில் டைப் பண்ண வேணும், அதாவது இந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றதை வந்து இந்த ஆப்பில் இருந்து இல்லைன்னு சொன்னால் இந்த பீப்புள்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து இன்னொரு பேங்குக்கு வந்து காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே, இதில் பாருங்கள் என்னோடய கமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து என்னோடய பெனிஃபிஷரி நேம் என்னோடய அக்கௌண்ட்டோட நேம், அடுத்தது வந்து இவ்வளோ அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்குது 100 ரூபா. அதுக்கடுத்து வந்து ரீமார்க்கில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் சேவ் பேஜி ஃபார் ரீயூஸ்ன்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கொடுத்தோம்னு சொன்னேன். திரும்ப இந்த அக்கௌண்ட் நம்பரை ஆட் பண்ண தேவையில்லை, டைப் பண்ண தேவையில்லை, நாம் வந்து செலக்ட் பண்ணுற மூலமாக உடனே வந்து சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்படியே நான் விட்டுட்டு எல்லாமே டீட்டெயில்ஸ் ஓகே, கீழே பாருங்கள் பே பட்டன் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணதும் என்னோடய கமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ பாருங்கள் பே பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 ரூபா வந்து ஃபீஸ் வெட்டுவாங்க, அதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வேறொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 30 ரூபா எல்லா பேங்க்லேயுமே பேமெண்ட்டை வந்து எடுப்பாங்க. ஸோ அதே நேரம் நீங்கள் அதே பேங்க்லேருந்து அதே பேங்க்குக்கு பேமெண்ட்டை சென்ட் பண்ணும்போதும் ஃபீஸ் வந்து எடுக்க மாட்டாங்க, அப்படியே நீங்கள் ஃப்ரீயாகவே சென்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் கன்ஃபார்ம் பட்டன் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணணும்னு சொன்னால் என்னோடய அமௌண்ட் வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் ஆகும். அதே நேரம் 30 ரூபா வந்து இதிலேருந்து ஃபீஸ் வந்து வெட்டுவாங்க, அவங்களுக்கு வந்து 100 ரூபா சென்ட் பண்ணும்போதும் இங்கே 30 ரூபா வந்து ஃபீஸ் வெட்டுவாங்க. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறது இன்னொரு பேங்க்குக்கு வந்து நீங்கள் பேமெண்ட்டை சென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஆப்பை பார்த்தினா ஃபுல் டீட்டெயிலும் வந்து நான் சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் வீடியோ, இதோட வந்து இந்த வீடியோவை என் பண்ணி கொள்கிறேன். ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ன மாதிரி இந்த பீப்புள்ஸ் பே ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறது, இதோட யூசேஜ் என்னென்னன்ற விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்குமே விளங்கியிருக்கு. சம்டைம் நீங்களும் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களும் தெரிஞ்சு கொள்ளட்டும். இவ்வளோ தான் வீடியோ,
இதோட வந்து வீடியோவை என் பண்ணி கொள்றோம். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.